வெல்கம் டு ஏடிஎஃப் டிப்ஸ் அண்ட் டாக் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது சுற்றுலாத்துறையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அழகிய பல தீவுகளை கொண்டமைந்துள்ள ஒரு நாடான மாலை தீவை பற்றித்தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத்தோடைய அருகில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாலை தீவானது இந்து உள்ள பல சிறிய தீவுகளைக் கொண்டமைந்துள்ள ஒரு நாடாகும் இத்தீவு நாடானது இந்தியாவின் இலட்சத்தீவிற்கு தெற்கேயும் இலங்கையிலிருந்து சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தென்மேற்கிலும் அமைந்துள்ளது இங்கு மொத்தமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கின்றது என்றாலும் இவற்றில் இருநூறு தீவுகளில் மட்டுமே மனித குடியேற்றங்கள் காணப்படுகின்றது இந்நாடானது தீவுகளினாலான மாலை போல் காணப்படுவதால் தமிழில் மாலை தீவு என்றும் சமஸ்கிருதத்தில் மால்தீவு அதாவது தீவுகளின் மாலை என்றும் அழைக்கப்படுகின்றது மாலை தீவின் தேசிய மொழியானது திவேஹி என்ற மொழியாகும் இந்நாட்டின் தலைநகரமானது மாலே ஆகும் மாலே பெருமளவில் நகரமாக்கப்பட்ட ஒரு தீவாகும் மேலும் இது உலகிலேயே மக்கள் தொகை அடர்த்தி கூடிய ஒரு நகரமாகும் மாலை தீவில் சட்ட வரைவுகள் கிடையாது மாறாக இஸ்லாமிய சட்டம் நேரடியாக அமுலில் உள்ளது இஸ்லாமியர்களின் முக்கிய நாளான வெள்ளிக்கிழமைகளில் மதிய நேரத்திற்கு பின் வியாபார நிலையங்கள் மூடப்பட்டு விடுகின்றன மற்றும் இஸ்லாமியர்களின் பண்டிகை தினங்களான நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் போன்ற தினங்களில் இங்கு அரச விடுமுறை நாளாகும் மாலைதீவின் தீவின் பொருளாதாரத்தை பற்றி பார்க்க போனால் துறையும் மீன்பிடிக்கை தொழிலும் இத்தீவின் பொருளாதாரத்தில் முக்கிய இடத்தை பிடிக்கின்றது அத்தோடு கப்பல் மற்றும் வங்கி உற்பத்தி துறைகளும் முக்கிய பங்களிப்பை செய்கின்றது மாலைதீவின் தீவின் அண்டைய நாடுகளான இந்தியாவும் இலங்கையும் அந்நாட்டுடன் நெருங்கிய பொருளாதார தொடர்புகளை கொண்டுள்ளது மாலைதீவின் பொருளாதாரமானது மீன்பிடி மற்றும் கடல் சார்ந்த துறைகளில் முக்கியமாக தங்கியுள்ளது மீன்பிடித்தலானது அந்நாட்டு மக்களின் முக்கிய தொழிலாக இருந்து வருகின்றது அந்நாட்டு அரசாங்கமும் மீன்பிடி தொழிலின் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவி செய்கின்றது மாலைதீவின் பாடசாலை கல்வியில் மீன்பிடி கைத்தொழில் தொடர்பான கல்வியும் ஒரு அங்கமாக உள்ளது மீன்பிடி கைத்தொழிலானது மாலைதீவின் மொத்த தேசிய உற்பத்தியில் ஐம்பது வீதத்திற்கும் மேல் பங்களிப்பு செய்கின்றது மேலும் அந்நாட்டு தொழிலாளர்களில் முப்பது சதவீதம் பேர் மீன்பிடித் தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் மாலைதீவின் தேசிய உற்பத்தியில் மீன்பிடித் தொழிலுக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்துறை பங்களிப்பு செய்கிறது இந்நாட்டின் இயற்கை மற்றும் செயற்கையலானது தற்போது அங்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் உள்ளத்தை கவரும் வகையில் அமைந்துள்ளது இங்கு உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கிடையேயான தொடர்புகள் விரும்பப்படுவதில்லை அதனால் பெரும்பாலான சுற்றுலா தலங்கள் மக்கள் குடியிருப்புக்கள் அற்ற தீவுகளிலேயே நிறுவப்பட்டுள்ளது மாலைதீவின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியானது அந்நாட்டின் பாரம்பரிய குடிசைக் கைத்தொழிலின் வளர்ச்சியையும் அதிகரிக்க செய்துள்ளது பாய் மற்றும் நெசவு கயிறு போன்ற கைத்தொழில்கள் முக்கிய வளர்ச்சியை கண்டுள்ளது கடல் நீர்மட்டம் உயர்ந்தால் இத்தீவுகள் கடலில் மூழ்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளது ஏனெனில் மாலை தான் உலகிலேயே மிகவும் தட்டையான தீவுகளாகும் கட்டுமானங்கள் காணப்படும் பிரதேசங்களில் மட்டுமே நிலத்தை சில மீட்டர் அளவுக்கு சேர்க்கையாக உயர்த்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட இந்தியப் பெருங்கடல் பேரலை காரணமாக மாலைதீவின் சில பகுதிகள் நீரில் மூழ்கி பலர் வீடுகளை இழந்தன இதனால் மாலைதீவின் வரைபடத்திலும் சிக்கல்கள் ஏற்பட்டது இந்த வீடியோவில் நாம் மாலைதீவு பற்றி ஒரு சில தாவல்களை மட்டுமே பார்த்தோம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி